ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பர் சைட் டிஷ் பார்க்கலாம். இது எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். மட்டர் பன்னீர் மசாலா. அது மட்டர்னா பட்டாணி, அதுவும் பன்னீர் போட்டால் ஒரு மசாலா. சப்பாத்தி, நான், பூரி இதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வந்து ஃப்ரெஷ் மட்டர்லேயும் பண்ணலாம், அல்ல அதாவது ஃப்ரெஷ் பட்டாணிலையும் உரிச்சு பண்ணலாம். இல்லாட்டாக்கா ஃப்ரோசன் வச்சுருந்தீங்க, வாங்கி ஆல்ரெடி உரிச்சு வச்சதுனாலும் அதில் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்றதை இப்போது பார்க்கலாம். இதுக்கு வந்து முந்திரி அரைச்சி விடுவா எல்லோரும். இது வந்து என்னென்னா, இது வெள்ளரி விதை. இங்கே இருக்க ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வெள்ளரி விதையை அரைச்சி விட்டுட்டு முந்திரி ரேட்டு கம்மி, ரொம்ப ஜாஸ்தி இல்லை. ஸோ அதனால் இதை வாங்கி அரைச்சி விட்றாங்கன்னு பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் இது மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டோம் நாங்களும். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப கம்மி கம்பேர்ட் டு முந்திரி. ஆனால் க்ரீமியாக இருக்கிறதுல ஒன்றும் குறைச்சலே இருக்காது. உங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது, முந்திரி போட்டோமா இது போட்டோமான்னு. ஸோ இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் இதை இன்னைக்கு பண்ணுற குவான்டிட்டிக்கு. இது வந்து ஒரு 4 பேருக்கு இருக்கிற குவான்டிட்டி நான் சொல்கிறேன், சரியா? ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம இந்த பாதாம் இதுக்கெல்லாம் பாதிச்சு தயாரிப்போம், அந்த மாதிரி எந்த கரெக்டு அது மாதிரி. ஸோ அரைச்சி எடுத்து தனியாக வச்சுருங்க இதை. இப்போ நம்ம அரைக்க வேண்டிய மசாலா எல்லாம் பார்க்கலாம். ஒரு 2-3 தக்காளி. இது தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும், வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக. இது 2 வெங்காயம். நல்ல மையாக அரைச்சிக்கோங்க, ஏன்னா இதான் அந்த கிரேவியாக வரப்போகிறது. அதனால் நல்ல தரவாக அரைச்சிக்கோங்க. இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் மசாலா அரைக்கணும், அதனால் கொஞ்சம் வந்து அதை ரிட்டைன் பண்ணிக்கிறேன். அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்டஃப் இருக்கணும் இல்லையா, அரைக்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இது இஞ்சி. அப்புறம் பூண்டு. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குன்னு நினச்சா கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ரெட் சில்லி பவுடர். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உப்பு. அடுத்து தனியா பொடி, மஞ்சப்பொடி, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சுற்றிடலாம் நம்ம இதில். ஏன்னா அடுப்பில் வச்சு ஒன்று ஒன்றா போடுவோம். சம்டைம்ஸ் எனக்கும் கரெக்டாக போட மாட்டோம், அல்லது அடுத்தது காற்று போய் தீஞ்சு போகும். அதனால் ஃபஸ்ட்டு இதில் போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அழகாக ஒன்றா ஒத்தாப்பில் கலந்துரும். ஸோ இப்போ நம்ம இதில் எண்ணெயினையும் கலந்த மாதிரி கொஞ்சம் விட்டுக்கலாம். கடை மாதிரி வரணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் உடுக்கணும் மேலே, அப்படியே ஒரு மாதிரி ஆயிலே தெரியணும்னா. அது அப்புறம் பார்த்துக்கலாம். சுட்டதும் சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. நம்ம எப்படி எல்லாத்துக்கும் கடுகு உளுத்தம் பருப்பு போடுறோமோ, அது மாதிரி இவா டிஷ்ஷுக்கு எல்லாத்துக்கும் சீரகம் சோம்பு தான் மெயின் டாமினேட்டிங். இது வந்து இப்போ அரைச்சா எழுதிருக்கு இல்லையா, ஒன்று ஒன்றா இதில் விட்டு கலக்க வேண்டியது தான். அது கொதிக்கணும் நமக்கு எண்ணெய் பிரியற அளவுக்கு. அந்த அளவு வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் குட்டியாக வச்சுக்கோங்க அடுப்பை. அந்த வாசனை போகணும். இது மசாலாலாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து எல்லாத்தையும் இதில் விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கோங்க, மேலே தெரிக்கும் ரொம்ப. ஸோ பொறுமையாக அது வந்து இது பண்ணட்டும். நீங்கள் மூடுறதுனா மூடலாம். சம்டைம்ஸ் என்ன கொஞ்சம் மூடினா அந்த ஃப்ளேவர் ஒரு மாதிரி நல்லா வராது, உள்ளே வேர்த்து சொட்டின்னு ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து நல்லா ஓப்பன் இதில் கொதிக்கணும். அதனால் கொஞ்சம் அடுப்பை வந்து தடிச்சு வச்சுக்கிறது தான் நல்லது. ரொம்ப தான் மாறி வச்சதுன்னா லைட்டாக வேணால் அரை குறையாக மூடி வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கிறது, கலர் உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆனது தெரியும். ஸோ சிம்பிளாக வச்சுட்டே பண்ணுறது தான் நல்லது. இப்போ வந்து நம்ம இதில் பன்னீரும் ஆட் பண்ணணும். அதனால் என்ன பண்ணலாம், சைட் பை சைடு மாதிரி க்யூப்ஸ், உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி க்யூப்ஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் கொதிக்கிற சமயத்தில் நம்ம அந்த பக்கம் எண்ணெய் வச்சுக்கலாம் இதை பொறிக்கிறதுக்கு. இப்போ இதில் பட்டாணி ஆட் பண்ணுறோம். வேக வச்சு நான் வச்சுருக்கேன் ஆல்ரெடி குக்கரில். நீங்கள் வந்து வெறுமை வேணாலும் வேக வச்சு வச்சுக்கோங்க, இல்லை குக்கர்லேருந்து ஒரே ஒரு விசில் 2 விசில் விட்டாலும் பரவாயில்ல, குழையக்கூடாது. கருக்குன்னு வேகிற மாதிரி வேக வச்சுக்கலாம். ஏன்னா பட்டாணி நம்ம என்ன தான் தனியாக வேக வச்சாலும் என்ன பண்ணும், கருக்குன்னு இருக்கும் ஒரு மாதிரி. இதுலேருந்து மட்டும் என்ன சொல்ல பிளெண்ட் ஆகணும், ஆனால் வசியக்கூடாது. அதனால் குக்கரில் பெஸ்ட்டு 2 விசில் வச்சிடுறது. அது மாதிரி வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போது லைட்டாக இதை போட்டு, ஏன்னா இதில் பாருங்கள் ஏர் வருது, மசாலா வாசம் நமக்கு போயிடுச்சு, அந்த பட்டாணி இதுவும் குக் ஆகணும். அதனால தான் நம்ம மூடி வைக்கிறோம் இப்போது. ஸோ இது பாட்டு கொச்சுட்டுருக்கு. நான் இப்போ எடுத்து வச்சோம் இல்லையா, நமக்கு இது பன்னீரை எண்ணெய் சுட்டுறது
இப்போ மொத்தமா தப்பு தப்புன்னு போட்டக்கூடாது, ஒட்டிடுறோம் ஒன்று கொண்டு. ஸோ பொறுமையாக ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போட்டிங்கன்னா கிளறும் போது அழகாக வந்துடும், இல்லைனா மொத்தம் போட்டால் தெறிக்கும் மேலே வேற. சில பேர் வந்து பன்னீர் வந்து பச்சையாகவே கூட அப்படியே ஆட் பண்ணிவிடுவான், அது அப் டு யூ உங்களுக்கு எப்படி இருக்கணும். எங்களுக்கு பொறிச்சா பிடிக்கும், அதனால பொறிச்சு போடுறேன். வெறுமை போட்டால் பிடிக்குன்றவா அந்த ஸ்டெப்பில் அப்படியே பட்டாணி போட்டதும் கையோட விதி போட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஓகேவா? பன்னீர் பொறிஞ்செடுத்து அதை எடுக்கணும் நம்ம. இந்த ஜாலி எப்பவுமே ஈஸியாக இருக்கும் எடுத்து போடுறதுக்கு அள்ளுறதுக்கு. ஆமாம், ஜாலியில் ஜாலியாக அள்ளிடலாம். அவ்வளோதான், எண்ணெய் வடியாக எடுத்துட்டு இதில் அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான், போட வேண்டியது தான் இதில். ஸோ இப்போ மொள்ளமாக கிளறி விடாது, இது எப்படி இருந்தாலும் இது அங்கே பியாது. நம்ம பொறிச்சிட்டோம் இல்லையா, பிளெயினாக போடும்போது அந்த பயம் இருக்கும் உதிர்ந்துருமோன்ட்டு. நம்ம ஒரு தடவை பொறிச்சிட்டதுனால இது நல்லா இருக்கும் அப்படியே. ஸோ நல்லா கலந்து விடுங்க. இதுக்கப்புறம் இல்லை இன்னும் சேர்க்க வேண்டியது என்னன்னு சொல்கிறேன், இந்த நம்ம அரைச்சி வச்ச விழுதி இன்னும் சேர்க்கல ஞாபகம் இருக்கா, அதை போடணும் இதில். அந்த வெள்ளரி விதையோட பேஸ்ட்டு நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். இது போட்டு ரொம்ப நாளைக்கு கொதிக்கூடாது, அதனால தான் கடைசியாக விடுறோம் இதை. இதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் இத்தூண்டு கரம் மசாலா அண்ட் இன்னும் ரெண்டு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போறோம் நம்ம சூப்பர் ஃப்ளேவருக்காக. அதுதான் நமக்கு இதோட என்ன சொல்றது மெயின் இன்க்ரீடியன்ட் கூட சொல்லிக்கலாம். அதுதான் அவ்வளோ உங்களுக்கு வாசனை கொடுக்கறது. சூப்பர் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இது வந்து மேத்தி லீவ்ஸ், அதாவது கசூரி மேத்தின்னு சொல்றா இல்லையா, அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் கடையில். மேத்தி கீரை எப்போ மெந்தைக்கீரை எப்போ ஃப்ரீயாக கம்மியாக ரேட் இருக்கோ வாங்கி காய வச்சு வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் போடலாம். இது வந்து வறுத்து வறுத்த சீரகம் பிடிச்சி போட்டிருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக. ஸோ இது ரெண்டு தான் வந்து இதுக்கு ரொம்ப நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இது என்ன போட்டோம்னா ஒரு கொதி வரத்துக்கு வெயிட் பண்ணுங்க. ஒரு கொதி வரத்துக்கு, கொதி வந்தால் தான் நமக்கு அது வந்து இதில் சேர்ந்துட்டுன்னு அர்த்தம், இதில் போட்ட இன்க்ரீடியண்ட் அதில் உரைச்சிருக்குன்னு. அவ்வளோதான், அதோட இறக்கிடலாம். ஸோ இதை வந்து கறிகா ஊர்கா இதோ இந்த மட்டர் பன்னீர் மசாலா கேடு இதோட சப்பாத்தியோட சர்வ் பண்ணுங்க. இல்லை நான் கூட ஓகே, பூரி ஓகே, இதோட வேணாலும் இது சூப்பராக இருக்கும். இல்லை நான் வந்து சாத்தில் கலந்து சாப்பிட்றதுனாலும் வெரி குட், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப காராது, நம்ம இந்த காஷ்மீரி சில்லி போட்டதுனால ரெட்டாக இருக்கே தவிர்த்து, நம்ம போட்டால் அந்த அரை டீஸ்பூன் தான் மிளகா இது அத்தனைக்கும் டேஸ்ட்டுக்கே. அதில் காராது, கலர் தான் அப்படி இருக்குது. ஸோ ஒரு தடவை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்துங்க. பாய்.